சென்னை அருகே உள்ள ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலையில் பீரங்கிகளுக்கான இன்ஜின் தயாரிப்பு இருமடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்த ஆலையில் நேற்று இந்திய தளவாட வாரியத்தின் தலைவர் ஹரிமோகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த தொழிற்சாலையில் வழக்கமாக ஆண்டுக்கு முன்னூற்று ஐம்பது இன்ஜின்கள் தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதன் உற்பத்தி எழுநூற்று ஐம்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் ராணுவத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் முன்னதாக இந்த ஆலையில் புதிய தடையற்ற உற்பத்தி அமைப்பு எஃப் எம் எஸ் அவர் தொடங்கி வைத்தார் இந்த அமைப்பு நாட்டிலேயே எந்த தளவாட தொழிற்சாலையிலும் இல்லை என்பதும் முதல் முறையாக ஆவடியில் நூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த தொழிற்சாலையின் பொது மேலாளர் ஷியாம் சுந்தர் தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்